காலியான பாத்திரமாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த புனிதரே, இறைவன் எண்ணற்ற வரங்களால் நிரப்பி தன் அன்பை பறைசாற்றும் கருவியாக்கினார் என்று திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் புகழப்பட்டு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித பியோவின் நினைவு நாள் இன்று. 1887 மே 25 நாள் இத்தாலியில் பிறந்த புனிதரான தந்தை பியோ விவசாய குடும்பத்தில் ஒரு அண்ணன், 3 தங்கைகள், பாசமான பெற்றோர் என அன்பான சூழலில் பக்தியில் வளர்ந்து வந்தார். பலிபீட சிறுவனாக பணி செய்ய முன்வந்த நேரம் முதல் கடவுளுக்கு மிக நெருக்கமானவராக வாழ்ந்தார். சிறு வயது முதலே அன்னை மரியையும் இயேசுவையும் காட்சியில் கண்டு மகிழ்ந்தார். தனது 16 வயதில் கப்புச்சின் சபையில் சேர்ந்து நவ துறவியாகி பிரான்சிஸ்கன் துறவு ஆடையை ஏற்று பிரான்சிஸ்கோ என்ற பெயரை விடுத்து பியோ என்ற பெயரை பெற்றார். 1910 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட நம் புனிதர் 1916 முதல் தன் இறுதி யாத்திரை வரை புனித ஜியோவானி ரொதென்டோ துறவு இல்லத்தில் தங்கி ஒப்புயர்வற்ற குருத்துவ பணியை மிகவும் மகிழ்ந்து பணியாற்றி ஆன்மாக்களை மீட்டெடுத்தார். 1918 செப்டம்பர் 20 நாள் 5 காய வரம் பெற்றார் நம் புனிதர். இது வரமாக இருந்தாலும் வலியால் நிறைந்தது. சிலுவையில் தொங்கும் இயேசுவை உற்று நோக்கி உம்முடன் இணைந்து துன்பங்கள் வழி உலகை தந்தையுடன் ஒப்புரவாக்க முன் வருகிறேன் என்று கூறிய தருணத்தில் வானதூதர் தோன்றி ஒரு கூரிய ஈட்டியால் ஆன்மாவை குத்தினார். உடனே இயேசுவின் காயங்களிலிருந்து வழிந்த இரத்தம் இவர் மீது விழ, இந்த 5 காயங்கள் இவர் கைகள், பாதங்கள் மற்றும் விலாவில் பதிந்து இரத்தம் வழிய துவங்கியது. இந்த இரத்தத்திலிருந்து நறுமணம் வீசியது. இந்த காயங்களால் சொல்லண்ணா வேதனை அடைந்த புனிதர் இறந்த பின் இந்த காயங்களும் அற்புதமாக மறைந்துவிட்டார். புனித பியோ திருப்பள்ளி நிறைவேற்றும் போது பெரும்பாலும் மறைவுரை நிகழ்த்துவது இல்லை. மாறாக கல்வாரி காட்சியை தன் கைகளில் வழியும் இரத்தத்தினை மனித கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார். எழுந்தேற்ற வேளையில் 10 நிமிடத்திற்கு அப்பத்தையும் ரசத்தையும் உயர்த்தி பிடித்து இயேசுவை முகமுகமாக தரிசிப்பார். திருப்பள்ளி காண்பவர்கள் வசீகர நேரத்தில் இவரிடத்தில் இயேசுவின் முகத்தை கண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் விண்ணகமே மண்ணகத்திற்கு இறங்கி வருவதை கண்டதாக மகிழ்வுடன் எடுத்துரைப்பார். தூய மரியன்னையும் புனிதர்களும் நிறைந்த வண்ண காட்சியை காண்பார். 1927 ஆண்டு நம் புனிதரை சாதாரண குருவாக இருந்து சந்தித்த புனித இரண்டாம் ஜான்பாலிடம் நம் புனிதர் நீர் திருத்தந்தையாவா என்று முன்னுரைத்தார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரது புனிதத்தன்மையால் உடல் நலம், ஆன்மீக பலம் பெற்று புதுவாழ்வு கண்ட மக்கள் அவரை வாழும் புனிதராகவே கொண்டாடினர். ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தோன்றும் வரம் பெற்ற நம் புனிதர் உதவிகள் தேவைப்படும் போது தூர இடங்களில் உள்ளோருக்கு தோன்றி தேவைகளை நிறைவேற்றினார். இப்படி இறையரலை பெற்றுத்தந்த நம் புனிதர் 1968 செப்டம்பர் 23 நாள் ஜெபமாலையை கையில் பிடித்தபடி இயேசுவே மரியே என கூறி தனது 81 வயதில் தன் இன்னுயிரை கடவுளிடம் ஒப்படைத்தார். அவரது சிந்தனைகளை நாமும் சிந்திப்போம். சிந்தனை: கதிரவன் இல்லாமல் கூட இவ்வுலகம் இயங்கும். திருப்பலியின்றி இவ்வுலகம் ஒருபோதும் இயங்காது. ஜபமே வலிமையான ஆயுதம். கடவுளின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் அது. தன்னை வெறுமையாக்கும் ஆன்மாவை செழுமையாக்குகின்றார் இறைவன். கடவுளின் மாட்சிக்காகவும் ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் செலவிடப்பட்ட நேரம் ஒருபோதும் வீணாவதில்லை. விண்ணகத்தில் நமக்கு தந்தை மட்டும் இல்லை,
தாயும் இருக்கிறார், அவரிடம் சரணடைவோம். நற்கருணை பேழைக்கு அருகில் இருக்கும் மரியன்னையை நீங்கள் பார்த்ததே இல்லையா? அமைதியாகவும் விடாமுயற்சியோடும் இன்னல்களின் நடுவில் விசுவாசத்தை தொடர்ந்தால் உங்களையும் உங்கள் ஆன்மாவையும் கண்டுபிடிப்பதோடு இறைவனையும் கண்டுபிடிப்பீர்கள். இவ்வாறாக சிந்தனை துளிகளை பற்றி சிந்தித்து நமது வாழ்வை அலசி பார்த்த நாம், நம் புனிதர் பியோவின் வாழ்வை நாமும் முன்மாதிரியாக கொண்டு தொடர்ந்து இறை இயேசுவில் பயணிப்போம். பல அன்பு பணிகளை சிறப்பாக ஆற்றுவோம்.